வெல்கம் டு ஏரல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 100 கிராம், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 1 கப் மைதா மாவில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், உதுத்த சிக்கன், கடைசியில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு பெரட்டி ஆற விடணும். முதல்ல மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வேக வச்சு உதுத்து வச்சுக்கணும். ரெண்டு ஸ்பூன் மைதாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒட்டுறதுக்கு வச்சுக்கணும், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த ரோலுக்கான சீட்டும் ஸ்டஃப்பிங் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேய்ச்சி வச்ச சீட்டை தோசைக்கல்ல 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். நம்மளுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். அந்த போட்டு வச்ச சமோசாக்களில் லேசாக வெடிப்பு வந்தால் கூட அந்த பேஸ்ட்டை லேசாக அது மேலே தளவுனீங்கன்னா எண்ணெயில் போடையில் பிரிஞ்சு வராது. மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்தால் சிக்கன் ரோல் ரெடி.